ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இப்போ நாங்கள் கோவிட் வேக்சின் போடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்காங்க. இங்கே சார்ஜாவில் போனோம், அங்கே ஃபுல்லு. அதனால் இப்போ நாங்கள் துபாயில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், போட்டு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஒன் சென்ட்ரல் பில்டிங்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங். இங்கே நம்ம வந்து வேக்சின் போடணும்னா வாக்கிங்கில் பண்ண முடியாது. நம்ம துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி அதுக்குள்ளே ஆப்பில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே வர முடியும். இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா 4 கேட்டகரிஸ் தான் அதில் காட்டுது. யாரெல்லாம் இங்கே பண்ணலாம் அப்படின்னா, எமராத்தீஸ், பீப்புள் வித் டிட்டர்மினேஷன், அப்புறம் 60+ உள்ளவங்க, அப்புறம் இல்னஸ் உள்ளவங்க, இவங்க மட்டும்தான் இங்கே நம்ம பண்ண முடியும் இப்போதைக்கு. மித்த நார்மல் பீப்புள் நம்ம எல்லாம் மித்தவங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சேகான்னு ஒரு ஆப் இருக்குது, இது அபுதாபிக்குள்ளது. இப்போ நீங்கள் சேகா ஆப்பில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போகணுன்னா அதில் வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்த சென்டரில் நீங்கள் போய் போடணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக போகணுன்னா வாக்கின்லேயும் போகலாம். இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வாக்கின்லேயும் நம்ம போடலாம். ஸோ அதனால் இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். வெயிட்டிங் ஹவர்ஸ் 4 to 6 hours இருக்குது. இதில் உள்ளே போனோன்னே நமக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம நிற்க தேவையில்லை, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம உட்காந்துக்கலாம். உள்ளே போனோன்னே நமக்கு கன்சர்ன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ நாங்கள் வேக்சின் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நிறைய டைம் வெயிட் பண்ணி தான் போட்டுட்டு வந்திருக்கோம். எல்லாம் செக் பண்ணுறாங்க, பிபி இருக்கா எல்லாம் பார்த்துட்டு, இஃப் இட் இஸ் பிபி ஹையாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி திருப்பி செக் பண்ணுறாங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் டே வாங்க அப்படிங்கிறாங்க. மார்னிங் வந்து எடுங்க, ஸோ அப்போ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. பிபியாக இருக்கலாம் அவங்களுக்கு, ஹையாக இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால் பயப்படாமல் எல்லோரும் போய் போடலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்திங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும். நெக்ஸ்ட் டோஸ் எடுக்கும்போது நம்ம உங்களுக்கு திருப்பி ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் நெக்ஸ்ட் வந்து 21 இல்லைனா 28 டேஸ்க்குள்ளே வந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எல்லோரும் போய் போட்டுக்கோங்க, பயம் இல்லை. ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து பயப்படாதீங்க. அந்த வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, மினிஸ்டர்ஸ் போட்டாங்க ஆனால் வந்து போடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்லாம் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து போட்டிருக்காங்க, அப்போ ஃபோட்டோகிராஃபர் அப்போ இல்லாதனால அவங்களால எடுக்க முடியல. அதனால் ஃபோட்டோகிராஃபர் வந்தோடனே திருப்பி கவர்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்ப வேண்டியது இருக்கும்ல, அதுக்காக திருப்பி வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மோர் தென் 100 சென்டர்ஸ் இருக்குது அக்ராஸ் யூஏஇ. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியும் போகலாம், வாக்கின்லேயும் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. வேக்சினேஷன் ஃப்ரீ தான் இந்த சென்டர்ஸில். ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வேக்சினேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் ஹாஸ்பிட்டல்ஸில். ஃபார் நவ் தே ஆர் கிவிங் த வேக்சின் ஃபார் ஒன்லி த ரெசிடென்ட்ஸ், யூஏஇ நேஷனல்ஸ், டூரிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் போடுறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ், சப்போர்ட் டு அவர் சேனல். Thanks for watching.